வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஏ டு இசட் ஈஸி சமையல் சேனல்ல பார்க்க போறது பானிபூரி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூஸ்வலாக சாட்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது நம்ம பானிபூரி தான். அந்த பானிபூரியை நம்ம சேனலில் செஞ்சு அசத்திடலாம் வாங்க. முதல்ல பூரி செய்ய நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 200 கிராம் ரவை, வறுக்காத ரவை எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதனோட 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே வந்து 1 ஸ்பூன் ஆயில் போட்டு இந்த மாதிரி தடவி விட்டுடலாம். அப்போ தான் வந்து மாவு காயாமல் அப்படியே இருக்கும். இப்போது இதை வந்து காற்று போகாமல் ஒரு பிளேட் வச்சு நம்ம நல்லா கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வந்து ஈர துணியும் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும் இது, அப்போ தான் நல்லா உப்பி வரும். இப்போது நம்ம பானி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 கொத்து புதினா இலைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு அலசி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கரைச்சிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதனோட 1 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் போடுறேன். இது வந்து உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது வந்து உங்கள் சாய்ஸஸ் தான். இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ஃபைனலாக வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பானிபூரிக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு 1/2 வந்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதனோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சாட் மசாலா, 2 ஆனியன் வந்து நான் புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். இதை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு, பானியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பூரி செஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம்லையே, 1/2 அன் அவர் ஆகிடுச்சு. இதை பூரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மாவு, இந்த சைஸ்க்கு எடுத்துகிட்டு நம்ம பூரி கட்டையில் நல்லா தேய்ச்சிக்கலாம். இதை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தின்னாக தட்டி வச்சுக்கோங்க. தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே சர்க்கிள் பண்ணிவிட்டு இந்த மாவை நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா நீட்டாக அது எழும்பி வந்துடும். அந்த சர்க்கிள் மட்டும் விட்டுட்டு இங்கே பாருங்கள், எவ்வளோ நீட்டாக எல்லாம் எழும்பி வந்துடுச்சு. நீங்கள் பாருங்கள் நான் எவ்வளோ தின்னாக தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டிக்கணும், அப்போ தான் நல்லா அது வந்து புஸ்ஸுன்னு எழும்பி வரும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
இங்கே பாருங்கள் எல்லா மாவையும் வந்து நான் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு, நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் வந்து அது நல்லா உப்பும். அது பாருங்கள் எவ்வளோ நல்லா பலூன் மாதிரி அது ஊதுது. ஒரே வாட்டி எல்லா பூரிகளையுமே போடாதீங்க, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ப்ரெஸ் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்தப்புறம் இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் பூரி வந்து எவ்வளோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பூரி வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா எல்லாமே வந்து இந்த மாதிரி மெரூன் கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆலு போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பானையில் டிப் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.